நாம் எதையாவது அடைய நினைப்பது எல்லாமே மனோலயம். எந்த அடைவிடமே இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் மனோநாச நிலை. மனோலயம் என்பது வேறு, மனோநாசம் என்பது வேறு. லயம் என்பது தோன்றி மறையக்கூடியது, மனோநாச நிலை என்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு கடல் என்று வைத்துக்கொண்டால் அதில் ஏற்படும் அலை என்பது மனோலயம். அந்த கடலின் அடித்தளம் தான் மனோநாசம். அதாவது இன்னும் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, கடலே தான் எழுச்சி அடைந்து அலையாக மாறி மீண்டும் கடலாக மாறுகிறது. புரியுதுங்களா? அது மாதிரி மனோநாச நிலையில்தான் மனோலயம் என்பது தோன்றி தோன்றி மறைகிறது. அது எங்கே தோன்றுறது? கடல்லையே தோன்றி கடல்லையே மறைகிறது. இவ்வளோதான், மனோநாச நிலை தான் நம்முடைய ஆதாரமான பேஸ் நிலை. அதில் மனோலயம் என்பது எழுச்சி விட்டு தோன்றி மறைகிறது. எப்படி ஒரு வானம் வெடித்து மறையுதோ அதை போல எண்ணங்கள் உணர்வுகள் மனோலயத்தை போல தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன. இதில் இந்த வெட்ட வெளி, அதை தான் வந்து மனோநாச நிலைன்னு சொல்கிறோம். இன்னும் கூட விளங்கிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நீங்கள் ஆகாயத்தை பார்க்குறீங்க, அதில் எதுவுமே தெரியல. ஓகேவா? மொத்தமாக விரிந்த நிலையில் இருக்குது. அதில் பூமி, சந்திரன், இப்படி ஏகப்பட்ட கோள்களை நாம் பார்க்குறோம். ஓகேங்களா? எத்தனையோ மெட்ரிக் டன் அனாந்தரமாக சுற்றுகிறது. சுற்றுறதா இல்லைங்களா? நீங்கள் சயின்ஸே படித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய வெயிட்டு அனாந்தரமாக சுற்றுது. அப்போ வந்து ஒரு பொருள் பூமியோ சூரியனோ சொல்கிறான், எத்தனையோ மெட்ரிக் டன் வெயிட்டுன்னு சொல்கிறான். அத்தனை வெயிட்டான பொருள் அனாந்தரமாக தன்னைத்தானே சுழன்று கொண்டு ஒரு மைய, அதாவது சூரிய பூமின்னா சூரியனை நோக்கி 9 கோள்களும் மையமாக சுழன்று வருகின்றன. இதையெல்லாம் எதில் நடக்குதுங்க? ஆகாயம் என்கின்ற வெட்ட வெளியில். அப்போது பொருள் வலுவா, பொருள் அனாந்தரமாக சுற்றுதுன்னா அந்த ஆகாயம் வலுவா? நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். புரியுதுங்களா? இந்த வெற்றிடமான ஆகாயம்தான் மனோநாச நிலை. அதில் தோன்றுகிற கோள்கள் சூரியன் சந்திரன் அத்தனையுமே லயம்தான். அதனால தான் சொல்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சூரியன் அழியும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூமி அழியும், ஆனால் அதற்கு ஆதாரமான ஆகாயம் என்றுமே அழிவதில்லை. அந்த ஆகாயத்தில் தான் எல்லாம் தோன்ற முடியும், அந்த ஆகாயத்தில் தான் எல்லாமும் மறைய முடியும். அதை போல நமது மனோநாச நிலையில் எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி அங்கே தான் மறையவும் முடியும். அதனால் தோன்றியவை அனைத்தும் மனோலயம். எங்கே? மனோநாச நிலையில் தோன்றி அங்கேயே மறைந்து விடுகிறது. இதுதான் மெயின் சமாச்சாரம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மனோலயம்னா என்னான்னு புரிஞ்சிடும், மனோநாச நிலைனா என்னான்னு புரிஞ்சிடும். நாம் இயல்பாக வீற்றிருப்பது மனோநாச நிலையில். நாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பது லயம். லயம் கலைந்தால் மனோநாச நிலை தான் நிரந்தரமான நமது இருப்பிடம்.